வணக்கம் சார் மிஸ்டர் லேடி மிஸ்டர் லேடிஸ் சேனல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் நான் ரவிச்சந்திரன் நான் ஒரு மூலிகை ஆராய்ச்சியாளர் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் சரிங்களா ஒவ்வொரு விஷயத்தை பற்றி ஒவ்வொரு நாளைக்கு பேசிகிட்டு இருக்கறேங்க எல்லாமே இதனுடைய சொந்த ஆராய்ச்சியில் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூலிகை கண்டுபிடிச்சி அது ரொம்ப இது அதை இந்த சேனலில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருப்பீங்க நான் அக்கு பஞ்சர் அக்கு டச் வர்மா பிராணி கீலிங் அண்டு அதை கூசா அதாவது பாதை அழுத்த சிகிச்சைன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையுமே படிச்சுட்டுங்க இது எல்லாத்துலேயும் படித்து பண்ண முடியாத பதினாலு வியாதிக்கும் நான் ஒரு மூலிகை ஆராய்ச்சி பண்ணி அதை சக்ஸஸ் இருக்கிறேங்க சரிங்க ஒரு மூலிகை சாரில் சரியாதுன்னு கொண்டு இன்னைக்கு நான் பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்ல வாக்கிங் நான் நிறைய பேரை பார்த்தாச்சுங்க இந்த வாக்கிங் போகிறவங்களையும் பார்த்தாச்சு தப்பாக நினைக்காதீங்க காலையில் இந்த டென்னிஸ் விளையாடுற போவாங்க அவங்களையும் பார்த்தாச்சு பார்த்தா ஒரு மாதிரியாக தான் இருக்குது இந்த டென்னிஸ் விளையாடுற போகிறவங்கள பார்த்தீங்கன்னா சார் எல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க சார் எங்கள் ஊரில் நடக்கிறத பற்றி தான் சொல்கிறேன் காலையில் பார்ப்பேன் அவர் ஷூவெல்லாம் போட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டு அந்த பேட்டை எடுத்து உரையில் போட்டு தலை பின்னால் அப்படி கிராஸாக போட்டு அப்படி போவார் பார்க்குறவங்க எல்லாம் பார்க்கணுமா ஓ அவர் டென்னிஸ் விளையாடறது போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா டென்னிஸ் ஆடினா பேட்டை அங்கேயே கழித்து போட்டு வர வேண்டியதுதான் அதை எடுத்து உரையில் போட்டு ஊருக்கே காட்டணும் நான் டென்னிஸ்க்கு ஓடுறேன் நான் டென்னிஸ் நானூறு ரூபா அளிதான் நானூறுவழிதான்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி தோணுது ஒன்று இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஷூ சாக்ஸ் அதுக்குண்டான பனியன் அதுக்குண்டான டீஷர்ட் வயசானவங்களே இருந்து அப்போ வாக்கிங் போகணும்னா தான் போகணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையை வகுத்து வச்சுக்கிறாங்க சரிங்களா என்ன கேட்டால் அந்த வாக்கிங்ல நீங்கள் ஒரு மணி நேரம் உசுர கொடுத்து நடக்கிறவங்க உசுரம் கொடுத்து ஓடுறவங்க உசுர கொடுத்து வைத்து விறுவிறுத்து போடுறவங்க கையா வீசுறது காலை வீசுறது ஜாலியாக நடக்கணும் சார் ஜாலியா நடக்கணும் ரத்த ஓட்டம் வரணும் சரிங்களா அப்படி வந்து ரிஸ்க் இல்லாமல் நீங்க அவங்க இந்த யோகா பண்ணுறவங்களையும் நாங்க பார்த்துருக்குறோம் நீங்க யோகா பண்றது கூட மனசை ஒரு நிலைப்படுத்துகிறோம் சரிங்களா மனசை ஒரு நிலைப்படுத்தும் போது மூச்சு பயிற்சின்னு சொல்கிறோம் சொல்றோம் மூச்சு பயிற்சி ஒரு ஒண்ணுல ஓம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க ஒண்ணுல சுதர்சன கிரியா சொல்றாங்க எல்லாத்தையும் பார்த்தோம் அப்போ மூச்சு பயிற்சி எங்கும்போது நல்லா மூச்சை இழுத்து விடணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் ஒன்றுல போனேன் அதுல ஒன்று சுதர்சன கிரியான்னு படித்தோம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க பத்து நிமிஷம் பண்ணுங்க நூறு நிமிஷம் பண்ணுங்க அப்படிங்கும்போது அதுக்குன்னு ஒரு மேட்டு இந்த கிளி ஜோசி கரநாட்ட ஒரு மேட்டை போட்டு அதில் போட்டு உட்காந்துட்டு மூச்சு பயிற்சி மூணு நிமிஷம் டைம் பார்க்குறோம் இப்படி ம் ஆச்சா ஆச்சா இப்படி பண்ணால் நமக்கு டென்ஷன் தான் சார் ஆகும் சரிங்களா சாதாரணமாக பண்ணணும் சாதாரணமாக பண்ணணுமுன்னா என்னுடைய பொறுத்தளவில் தமிழ்ல எத்தனையோ பாட்டு இருக்குதுங்க சரிங்களா மனசு ஒருநிலையைப்படுத்துகிறதா சொல்கிறேன் இந்த மருதமலை மாமனியை பாட்டு கேட்டிருப்பீங்க நல்ல கறி சோறு கழுத்து வெறி சாப்பிட்டுட்டு கூட ஒருத்தர் இல்லாத இடத்துலையோ கதவை சாத்திகிட்டே மருதமலை மாமணியே முருகையை நல்லா இழுத்திங்கன்னா வயிறு ரெண்டாம் நல்லா காற்று தேவரின் கோலம் காக்கும் சுருங்கிடு இப்படி நல்ல மனசார பாடுறீங்கன்னா சாமி கும்பிட்ட மாதிரியும் ஆச்சுங்க நல்லா மூச்சு பயிற்சி பண்ண மாதிரியும் ஆச்சுங்க அஜோ ஆச்சா அஜோ ஆச்சா அய்யோ ஆச்சா ஆனா என்ன ஆகும் ஹார்ட் அட்டாக் தான் வரும் சரிங்களா ஒன்று ரெண்டாவது நான் அக்கு பஞ்சர் அக்கு டச்சர் அதாவது சொன்னங்களே இல்லை படிச்சுருக்கேன் காலில் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்டுக்கு இருக்குங்க அக்கு பஞ்சர் புள்ளிங்க நிறைய இருக்குங்க இந்த புளி தொட்டா இது வேலை செய் அந்த இது வேலை செய்ய இந்த இது சொட்டா இது வேலை செய் அந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த மாதிரி வாக்கிங் போகணும்னு என்ன பண்றாங்க நிறைய பேர் சாக்ஸ் போட்டு கேன்வாஸ் போட்டு அதுக்குண்டான ட்ராயரை போட்டு அதுக்குண்டான பனியனை போட்டு வாக்கிங் போறாங்க இது வந்து வேஸ்ட்ன்னு சொல்ல வரல இதுக்கு விட இன்னும் கொஞ்சம் நல்லா போகலாம் காரணம் ஒரு மணி நேரம் நீங்கள் பேசிட்டு போய் ரவுண்டு வந்துட்டு உளுந்த வரையை தின்னுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு விட உங்க வீட்டு முன்னாலே இருக்குது இல்லைங்க ரோடு அதையே கூட்டி விட்டுங்க ஜல்லி ஜல்லியாக இருக்கும் சரிங்களா அதை கூட்டி விட்டுட்டு வெறுங்காலையும் போகலாம் இல்லை ஏதாவது அந்த இது இருக்குன்னா சாக்ஸும் போட்டு போகலாம் அந்த சாக்ஸும் போட்டுட்டு அந்த ஜல்லி கொஞ்சம் அந்த ஜல்லி மாதிரி இன்னும் முழு முழுன்னு இருக்கப்படாதுங்க ஒரு பேபி ஜல்லின்னு சொல்லுவாங்க சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் அதே தான் போட்டிருக்கிறேன் நான் போட்டு இருபது நிமிஷம் நடந்து பாருங்க உடம்பு பூராமே தெரியும் ஒரு புத்துணர்வு தெரியும் எல்லாம் உறுப்பும் நல்லா வேலை செய்யற மாதிரி தெரியும் காலில் வந்து நிறைய அக்கு பஞ்சர் புள்ளிகள் இருக்குதுங்க இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை ஒவ்வொன்றையும் டச் பண்ண டச் பண்ணால் உடம்புல இருக்கிற அத்தனையும் சரியாகும் பாத அழுத்த சிகிச்சை என்ன கட்டாயம் வச்சு இப்படி தேப்பாங்க போயிருப்பீங்க ஏன்னா நானும் அது பழகிருக்கிறேன் நானும் தேய்ச்சு தேய்ச்சு பார்த்தேன் அதில் ஒண்ணு மேகலை தான் போகுதே தவிர கையை கால் தாங்க முடியாத வழி நானே சுகர் பேஷண்ட் தான் எனக்கு நானூற்றி நாற்பத்தாறு இருக்கு வேணும் எனக்கு ரிசல்ட்டே காட்டுறேங்க சரிங்களா என்னால செருப்பு இல்லாம ஒரு ஸ்டெப் வைக்க முடியாது கால் பழகிடுச்சு கால் குத்துது நான் ஒரு கோயிலுக்கு போகணும்னா கூட அப்படியே செருப்பு விட்டுட்டு அந்த கோயிலுக்கு அத்தனை தூரம் போகணுமானு நான் அந்த கோயிலுக்கு கூட போகாம இருக்கிறேன் அப்படி இருந்தேன் இப்போ எங்க வேணாலும் போவேன் காரணம் காலில் வந்து நிறைய அக்கபஞ்சர் இருக்கிறதுனால ஒன்று வீதியை கூட்டி விட்டுட்டு கால் குத்துது அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு கால் சாக்ஸ் போட்டுக்கங்க செருப்பு வேண்டாம் சாக்ஸ் போட்டுங்க காயமாகாது பத்து நிமிஷம் நடங்க ஒரு மணி நேரம் நடந்ததுக்கு சமம் சரிங்களா இல்ல சார் எங்க வீட்டில முன்னாலே இதா இருக்கு அப்படின்னா பேபி சொல்லுவாங்க அல்லது சிப்ஸ் சொல்லுவாங்க இந்த ஜல்லியில் அதை கலக்கி ஒரு ரெண்டு அடி அகலத்துக்கு உங்க வீட்லயே சும்மா ஒரேந்து கணத்துக்கு நீளமா போட்டுட்டு அந்த ஜல்லியை வந்து கரண்டி வச்சு தேய்க்காதீங்க சும்மா மட்டம் பண்ணிட்டு சீமாரில் லேசா அடிச்சு விட்ருங்க அப்படி கொஞ்சம் முழு முழு இருக்கிற மாதிரி அடிச்சுட்டு அதுல வந்து பத்து நிமிஷம் நடந்து பாருங்க நாலு நாள் நடந்தாலே சுகர் பேஷண்ட் செருப்பு இல்லாமல் நடக்கலாம் காரணம் அந்த இந்த வந்து சர்க்கரை வியாதி காருக்கு கால் எப்படி தெரியுங்களா குழந்தையினுடைய கால் மாதிரி இருக்கும் அப்படி தான் இருந்தது என்னுடைய கால் அந்த கூட்டுற பிளாசாரி போனாலும் குத்துனா உசுறு போற மாதிரி இருக்கும் இப்போ நாலு நாள் நடந்தாலே ஒரு நாள் நடந்தாலே தெரியும் நாலு நாள் நடந்தாலே இதெல்லாம் குத்தும் போது இதெல்லாம் சர்க்குலேஷன் வந்து இந்த கால் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு சரிங்களா அந்த செல்ஸ் வந்து உடம்பு வந்து உற்பத்தி பண்ணும் இப்போ ஒரு ஒரு காயமாகுது காயம் கத்தியில கத்தியிலே உடனே உடம்பு என்ன பண்ணுது இந்த பக்கம் இந்த பக்கம் செல்ஸுகள் எல்லாம் அனுப்புது போங்கடா போய் அதை எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகுது இல்லை அதே மாதிரி நீங்கள் குத்தும் போது உடம்பு என்ன பண்ணு அந்த காலு தாங்க முடிய மாட்டேங்குது போங்க நீங்கள் எல்லாம் அப்படின்னு போய் அந்த இதை அனுப்பும்போது கால் வந்து திக்காகிறத நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் சூ இல்லாம சாக்ஸ் இல்லாம சாரி சூ இல்லாம சப்பல் இல்லாம உங்க வீட்டில் நீங்க ஜல்லியை போட்டு அதான் இந்த சிப்ஸ்னு சொல்றோம் லேசா ஒரு இன்ச்சு திக்னஸுக்கு போட்டுவிட்டு சீமாரில் வீடு ஊட்டுற சி வீதி ஊட்டுற சீமா இந்த பாசல்ல போட்டுமான குச்சி குச்சியான சீம் அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் 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 முழு முழுமெல்லாம் இருக்கும் ஒரு வாரம் நடந்து பாருங்க யார் சார் இது கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி தெரியும் சரிங்களா ஒன்று ரெண்டாவது காலில் வந்து உங்களுக்கு இந்த பாதம் தான் உங்களுக்கு டச் ஆகும் இந்த காலெல்லாம் உங்களுக்கு ஒரே வாரத்தில் கெட்டியாயிடும் செருப்பே இல்லாமல் நடக்கலாம் ஒன்று இன்னொரு இடத்துல என்ன பண்ணுங்கள் அதை திண்டு மாதிரி போட்டுருங்க அப்போ இந்த பக்கம் டச் ஆகும் சரிங்களா இந்த பக்கம் தான் கிட்னி பாதாளத்தை சிகிச்சையா யூரினரி பிளாட் கிட்னி இந்த பக்கம் இருக்கும் இந்த காலில் குத்தும் போது ஒவ்வொரு வேலை செய்யும் நீங்களா போய் காலை கொடுத்து கட்டையை வச்சு தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பூட்டர் பிளக்ஸாலை போறேன் அதுக்கு போறேன் அக்கு பஞ்சருக்கு போறேன் ஏன்னா எல்லாமே படிச்சாச்சுங்க அதனாலதான் நானே சொல்றேன் அனுபவம் தான் சரிங்களா நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை அது மாதிரி பண்ணீங்கன்னா போதும் இல்லையா முதல்ல என்ன பண்ணுங்க மீன் தொட்டிக்கு போடுவாங்க கல் சின்ன சின்னதாக உருண்டை உருண்டையாக போடுவாங்க அதை ஒரு ரெண்டடி போட்டு பதிச்சு விட்டு அதில் நடந்து பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் கால் ஸ்ட்ராங் ஆகிடும் அதுக்கடுத்து இந்த சிப்ஸ் போட்ட சும்பலுங்க அதில் போட்டு நடந்து பாருங்க கால் இன்னும் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிடும் திண்டு மாதிரி கொஞ்சம் ஒரு இந்த திக்னஸ்க்கு போட்டு காலை வைங்க இந்த கால்னுடைய இந்த சைடும் இதாகும் சுத்தமா உங்களுக்கு இருபது நாள்ல ஆஸ்பத்திரி மாதிரியே கம்மி பண்ணிடலாம் வேணும் டெஸ்ட் பண்ணி பாருங்க என்னுடைய நம்பருக்கு வேணா கால் பண்ணி பேசுங்க நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் பண்ற காரம் சரிங்களா சூ போட்டு பார்க்கல போய் அது போய் இது போய் இல்லை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே நம்ம கிட்டவே இருக்குதுங்க அதை விட்டு எதுக்கு அத்தனை தூரம் போகணும் கார் எடுத்துட்டு உரையை போட்டுட்டு பைக்கை போட்டுட்டு ஷூவை போட்டுட்டு சாக்ஸை போட்டுட்டு தேவையில்லை நாலு நாள் சாக்ஸ் போட்டிங்கன்னா உங்கள் வீட்லேயே ஜல்லி போட்டு நீங்கள் எங்களே நடக்குது வீதியெல்லாம் போக வேண்டியது இல்லைங்க சரிங்களா பண்ணி பாருங்க நல்லா வித்தியாசம் தெரியும் சரிங்களா பண்ணி பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க சரிங்களா நன்றி வணக்கம்